இப்போது இருப்பது 21வது பிரம்மா. காகபு சுண்டர். பறவைகளின் தலைவன் போல் இருந்தது அந்த காக்கை. மிகப்பெரிய உருவம், பிரம்மாண்டமான வடிவம். ஆனால் சாதாரண காக்கைகளுக்கே உரிய சஞ்சலம் இல்லை, ஓரப்பார்வை இல்லை, பயம் இல்லை. பழுத்த ஞானி போல் நிதானம், கண்களில் கருணை, சதா ராமநாம ஜபம். இப்போதும் கண்மூடி ஜபம் சொல்லிக் கொண்டிருந்தது அந்த காக்கை. திடீரென்று சுற்றியிருந்த எல்லா காக்கைகளும் ஒரே குரலில் கா 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 என்று கரைந்தன. மற்ற பறவைகளுக்கெல்லாம் திகைப்பு. ஏன் இவ்வளவு காக்கைகளும் கத்துகின்றன? அந்த பெரிய காக்கை சொல்லியது, விருந்தாளி வரப்போகிறார். யார்? யார் அது? எங்கிருந்து வரப்போகிறார்? விரைவில் வருவார், அப்போது தெரிந்து கொள்ளுங்கள். இப்போது அவர் கைலாயத்தில் இருக்கிறார் என்று சொல்லிவிட்டு கண்மூடி கொண்டது காக்கை. பனிமலையான கைலாயம் கலகலப்பாயிருந்தது. சிவபெருமான், விஷ்ணு, பிரம்மா என மும்மூர்த்திகளும் அடியார்களுமாய் ஏகப்பட்ட கும்பல். திருவிழா கொண்டாட்டம்தான். எல்லாம் முடிந்து பேசிக்கொண்டிருந்தபோது சிவபெருமான் தனக்குள் தோன்றிய சந்தேகத்தை எல்லாரிடமும் கேட்டார். இந்த உலகமெல்லாம் பிரளய காலத்தில் அழிந்துவிட்ட பிறகு எல்லாருக்கும் குருவான நமச்சிவாயம் எவ்விடத்தில் தங்கும்? நீங்களெல்லாம் எங்கே இருப்பீர்கள்? பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவம் ஆகிய ஐவர்களும் எங்கே இருப்பார்கள்? இதை பற்றி எனக்குச் சொல்லுங்கள் என்றார். அவ்வளவுதான், அந்த இடமே நிசப்தமாகிவிட்டது. யாரும் பதில் சொல்லவில்லை, மௌனமாயிருந்தார்கள். ஏனெனில் அதற்கான பதில் யாருக்கும் தெரியாது. சிவபெருமான் எல்லாரையும் பார்த்தார். அத்தனை முகங்களிலும் திகைப்பு, குழப்பம். மார்க்கண்டேயன் முகத்தில் மட்டும் புன்னகை. மார்க்கண்டேயா, உனக்கு ஏதோ தெரியும் போலிருக்கிறதே என்றார் சிவபெருமான். எனக்கு விடை தெரியாது மகாதேவா. ஆனால் விடையை அறிந்து கொள்வதற்கான வழியை யார் சொல்லுவார் என்று தெரியும். சொன்னவர் மகாவிஷ்ணுவிடம் திரும்பி, திருமாலே, இனி நீங்கள்தான் சொல்ல வேண்டும். எல்லாரும் பேசாமலிருந்தால் எப்படி என்றார். திருமால் மெல்லச் சிரித்தார். எனக்கும் தெரியாது. இதை தெரிந்தவர் காகபுசுண்டர் மட்டுமே என்றார். என்ன, அந்த காக்கை ரிஷிக்கு தெரியுமா? நிஜமாகவா? ஆச்சரியத்துடன் கோரசாக கேட்டார்கள். ஆமாம், போன பிரளயத்தின் போது எல்லாம் அழிந்து போயின. ஆலிலை மேல் பள்ளி கொண்டிருந்த என்னிடமும் சித்துக்கள் எல்லாம் ஒடுக்கமாயிருந்தன. தூங்காமல் தூங்கி அரிதுயிலில் இருந்தேன் நான். என் சுதர்சன சக்கரம் மட்டும் காலத்தின் வேகத்தைக் காட்டிலும் மிக வேகமாக சுழன்று கொண்டிருந்தது. அந்த சக்கரத்தின் வேகத்தை யாராலும் தடுக்க முடியாது. அப்போதுதான் அந்த பக்கம் காகபுசுண்டர் வந்தார். அசுர வேகத்தில் சுற்றி கொண்டிருந்த சுதர்சன சக்கரத்தை ஒரு நொடி ஓடாமல் நிறுத்திவிட்டு தாண்டிச் சென்றார். இதிலிருந்தே அவருடைய வல்லமையை அறிந்து கொண்டேன் என்றார் விஷ்ணு. பின் வசிஷ்டரிடம் சொன்னார். வசிஷ்டமாமுனியே, நீங்களே காகபுசுண்டரிடம் சென்று கேட்டு வர தகுதியானவர். போய் காகபுசுண்டரிடம் கேட்டு வந்து ஈசனின் சந்தேகத்தை போக்குங்கள். காகபுசுண்டர் இருக்கும் மேருமலைக்குச் சென்றார் வசிஷ்டர். அந்த இடமே பறவைகள் வனம் போல் பிரமிக்க வைத்தது. வசிஷ்டரைக் கண்ட பறவைகள் பிரம்மரிஷியே, வருக வருக என்று வரவேற்றன. அலகுகளால் பூக்கள் பறித்து அவர் மேல் அர்ச்சித்தன. வசிஷ்டர் மனம் மகிழ்ந்தார், அவைகளை ஆசிர்வதித்தார். சற்று தூரத்திலேயே மிகப்பெரிய ஆலமரப் பொந்தில் அமர்ந்திருந்தார் காகபுசுண்டர், நாம் ஆரம்பத்தில் சந்தித்த காக்கை. இப்போது மனித வடிவில்தான் இருந்தார் அந்த சித்தர். தியான நிலையில் தவம் செய்து கொண்டிருந்தவர் வசிஷ்டர் வருகையை உணர்ந்து கண்விழித்தார். வாருங்கள் மகரிஷியே, வாருங்கள், உங்கள் வரவு நல்வரவாகட்டும் என்று வரவேற்றார். அமர வைத்தார். சாப்பிட பழங்கள் தந்தார். பிறகு கேட்டார், வசிஷ்ட மாமுனியே,
தங்கள் வருகையால் எங்கள் இடம் புனிதமடைந்தது. சொல்லுங்கள், தங்கள் வருகையின் நோக்கம் என்ன? என்னிடமிருந்து என்ன அறிய விரும்புகிறீர்கள்? காகபுசுண்டரே, திருமாலே அதிசயப்படும் வல்லமையாளர் நீங்கள். முதலில் உங்களைப் பற்றி அறிந்து கொள்ளவே விரும்புகிறேன். பிறவிகளுக்கு தக்கபடி எனக்கு பல பெயர்கள் இருந்தாலும் என்னை பொதுவாக புசுண்டர் என்பார்கள். புஜங்கர், காகபுஜண்டர் என்றும் அழைக்கப்படுவதுண்டு. தாங்கள் காக்கை வடிவத்தில் இருப்பதனாலேயே காகபுசுண்டர் என்று அழைக்கப்படுவதை அறிவேன். எதனால் இந்த காக்கை வடிவம்? காகபுசுண்டர் மெல்ல சிரித்துக் கொண்டார். அதுவா? அது ஒரு சாபமே வரமான விந்தைக்கதை. அதை பற்றி பின்னால் விரிவாகச் சொல்கிறேன். அந்த சாப வரத்தின் காரணமாகவே நான் யுக யுகங்களாய் பல யுகங்கள் வாழ்ந்து வருகிறேன். எல்லாம் அந்த சிவனின் அருள். இதுவரை எத்தனை யுகங்களை பார்த்துள்ளீர்கள்? நான் கண்டவற்றைச் சொல்கிறேன், நீங்களே புரிந்து கொள்ளுங்கள். மனிதருக்கு 365 வருடம் என்பது தேவர்களுக்கு ஒரு வருடம். இந்த கணக்கின்படி ஒரு பிரம்மனுக்கு 100 வருடம் ஆயுட்காலம். அதன் பிறகே பிரம்மன் இறப்பான். இப்போது நான் பார்ப்பது 21வது பிரம்மா. வசிஷ்டர் மூர்ச்சையாகாத குறை. பிரமித்துப் போனார் அவர். காகபுசுண்டரே, தங்கள் வார்த்தைகள் எனக்கு பிரமிப்பையே ஏற்படுத்துகின்றன. தங்களைப் போன்ற மகானின் தரிசனத்தால் நான் மிகப்பெரிய பேறு பெற்றேன். அளவில்லாத ஆயுளும் முக்தியையே செல்வமாய்ப் பெற்ற சிரஞ்சீவியே, தங்களின் வரலாற்றை அறிய விரும்புகிறேன் என்றார். சொல்கிறேன் வசிஷ்டரே, விந்தை என்னவென்றால், எந்த காக்கையின் வடிவத்தை நான் பின்னாளில் சாபமாக பெற்றேனோ அந்த காக்கைதான் என் முதல் பிறவி. ஒருமுறை தேவலோகத்தில் சக்தியின் அம்சமான 8 தேவிகளும் சிவசக்திக்கு பூஜை செய்து வழிபாடு நடத்தினார்கள். விருந்து, ஆடல், பாடல் என்று கோலாகலமாக நடந்த விழாவின் முடிவில் தேவிகளின் வாகனங்களான 7 அன்னங்களும் சுண்டன் என்கிற காக்கையும் மதுமயக்கத்தில் கூடி இன்பமடைந்தன. இதன் காரணமாக பெண் அன்னங்கள் 7 21 அன்னக்குஞ்சுகளையும் ஒரு காக்கையையும் முட்டையிட்டு பொறித்தன. அந்த காக்கையே நான். ஆஹா, அதற்கு பிறகு வேறென்ன? மீண்டும் மீண்டும் பிறவிகள். ஒருமுறை மனிதனாய் பிறந்து பாம்பாக மாறியதும் நடந்தது. அடடா, அது என்ன புசுண்டரே? காகபுசுண்டர் சொல்ல ஆரம்பித்தார். அப்போது 14வது கலியுகம் நடந்து கொண்டிருந்தது. காகபுசுண்டர் அயோத்தியில் ஒரு ஆச்சாரமான சைவ குடும்பத்தில் பிறந்தார், வளர்ந்தார். அப்போது அவர் பெயர் சிவனேசன். சிவனேசன் சிறந்த சிவபக்தராக இருந்தார். சிவனைத் தவிர மற்ற தெய்வங்கள் எவரையும் ஏற்றுக்கொள்ளாமல் இகழ்ந்து பேசி வந்தார். சிவனேசன் கல்வியையும் திறமையையும் மேலும் வளர்த்து கொள்வதற்காக உஜ்ஜயினிக்கு பயணமானார். அங்கு வேத விற்பன்னராயிருந்த வேதியரிடம் சீடராகச் சேர்ந்தார். கல்வியும் திறமையும் கூட கூட சிவனேசனின் மனத்தில் திமிரும் அகங்காரமும் சேர்ந்து கொண்டன. அதன் விளைவாக திருமாலை இகழ்ந்து பேசியும் திருமாலடியார்களுக்கு தீங்குகள் செய்தும் திரிந்தார். சிவனேசனின் செயல்கள் குருவின் காதுக்குச் சென்றன. அவர் சிவனேசனை அழைத்து புத்திமதிகள் சொன்னார். சிவனேச, உன் செயல்கள் எனக்கு வருத்தத்தையே உண்டாக்குகின்றன. பகவான் விஷ்ணுவை விளையாட்டாக கூட நிந்திக்காதே. பிரம்மாவும் சிவனும் கூட விஷ்ணுவை வணங்கி பூஜித்திருக்கிறார்கள். அரியும் சிவனும் ஒன்று என அறியாதவர்கள் மண்ணுக்குச் சமமாக கருதப்படுவார்கள். அதுவும் தெய்வங்களின் அடியார்களுக்கு நீ செய்யும் கேடுகள் அந்த தெய்வத்துக்கே செய்யும் கேடுகள் என்பதை நினைவில் கொள். இனியாவது திருந்து என்றார். குருவின் புத்திமதிகள் சிவனேசனை மேலும் ஆத்திரமுட்டவே செய்தன. விஷ்ணுவை வணங்கச் சொல்லும் குருவை வெறுக்க ஆரம்பித்தார். ஒருமுறை சிவனேசன் வழக்கம்போல் மகாகாலேஸ்வரர் கோயிலில் அமர்ந்து ஜபம் செய்து கொண்டிருந்தார். அப்போது அவருடைய குருநாதர் அங்கே வந்தார். ஆணவம் கொண்டிருந்த சிவனேசன் குருநாதரை கண்டும் காணாதது போல் அலட்சியம் செய்தார். சிவனேசனை நன்கு அறிந்திருந்த குருநாதர் இதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. என்றாலும் கோயிலின் மூலவரான காலேஸ்வரருக்கு பொறுக்க முடியவில்லை. கோபத்துடன் பொங்கி எழுந்தார்.
அடே சிவனேசா, ஆணவத்தால் அறிவு இழந்த மூடனே, குருவையே அலட்சியம் செய்த உன் செயலை இனியும் நான் பொறுக்கப் போவதில்லை. குருநாதரை மதிக்காமல் மலைபாம்பு போல் உட்கார்ந்திருந்த மதிகட்டவனே, நீ பாம்பாகவே மாறி மரப்பொந்தில் கிடப்பாய்ப்போ என்று சாபமிட்டார். சிவனேசனை விட பல மடங்கு துடித்துப் போய்விட்டார் குரு. காலேஸ்வரரை போற்றி துதித்தார். ஆண்டவா, இது கலியுகம். எப்பேற்பட்ட உத்தமர்களும் மாயையின் பிடியில் மயங்கி தவறிழப்பது சாதாரணமானதுதானே. கருணை காட்டுங்கள் இறைவா, சாப விமோச்சனம் அழியுங்கள் என்று மண்டியிட்டார். காலேஸ்வரரின் கோபம் தணிந்தது. வேதியரே, சீடருக்காக வருத்தப்பட்ட தங்களின் மன உயர்வு எனக்கு மகிழ்ச்சி அளித்தது. ஆனாலும் என் சாபம் பொய்யாகாது. இவன் பல பிறவிகள் எடுக்கப் போவது நிச்சயம். ஆனால் அந்த பிறப்புகளில் ஏற்படும் பிறப்பு இறப்பு துன்பங்கள் எதுவும் இவனை ஒன்றும் செய்யாது. எல்லா பிறவிகளிலும் இவன் பெற்ற தத்துவ ஞானம் எப்போதும் இருக்கும். இனி என் அருளால் இவன் மனத்தில் ராமபக்தி என்றும் நிலைத்திருக்கும் என்று கூறிவிட்டு மறைந்தார். சிவனேசன் என்ற காகபுசுண்டர் இதற்குப் பிறகு விந்திய மலையில் பாம்பாக பிறந்து ஆயுள் வரை வாழ்ந்து இறந்தார். காகபுசுண்டர் கதை சொல்லி நிறுத்தியவுடன் வசிஷ்டர் ஆவலாகக் கேட்டார். ராமபக்தியை நிரந்தரமாக பெற்ற நீங்கள் பின்னர் ராமபிரானை தரிசித்தீர்களா? காகபுசுண்டர் சிலிர்ப்புடன் சொன்னார். ஒருமுறையா இருமுறையா, ஒவ்வொரு யுகத்தின் போதும் தவறாமல் நடைபெறும் ராம அவதாரத்தின் போது காக்கையாய் நிச்சயம் நான் அங்கிருப்பேன். பாலகனாய் அவர் சுற்றித் திரியும் போதெல்லாம் கூடவே திரிவேன், விளையாடுவேன். அவர் சாப்பிடும் கிண்ணத்திலிருந்து இறையும் சாதப் பருக்கைகள்தான் நான் சாப்பிடும் பிரசாதம். ஆஹா, ராமன் உண்ட எச்சில் தேவாமிர்தமல்லவா? ராமனின் ஸ்பரிசம் பட்டது இந்த காக்கையின் உடலில்தான். அதனாலேயே இந்த உடல் புனிதமடைந்தது மகரிஷி என்றார். இந்த காகத்தின் உடல் ஏதோ சாபம் வரம் என்றீர்களே? கேட்டார் வசிஷ்டர். ஆம், அது என் கடைசி பிறவியில் நிகழ்ந்தது. சிவனேசனாக இருந்து எந்த ராமனைச் சொல்லாலும் வெறுத்தேனோ அந்த ராமனைத்தான் இந்த கடைசி பிறவியில் அளவுக்கு அதிகமாக நேசித்தேன். அதனால்தான் சாபம் பெற்றேன் என்றவர் அதை பற்றி சொல்லத் தொடங்கினார். காகபுசுண்டர் இந்த பிறவியில் ஒரு அந்தனர் குலத்தில் மாதவன் என்கிற பெயரோடு பிறந்தார். மகா காலேஸ்வரர் அருளின் காரணமாக இந்த பிறவியிலும் ராமபக்தியில் சிறந்தவராக விளங்கினார். ஆனால் படிப்பில்தான் நாட்டம் இல்லாதவராக இருந்தார். இதை பார்த்து வருந்திய பெற்றோர் ஒருவர் பின் ஒருவராக இறைவனடி சேர்ந்தார்கள். மாதவன் ஆதரவற்றவரானார். ஒரு நாள் மேருமலையை அடைந்தபோது அங்கு லோமச முனிவர் அமர்ந்திருந்தார். மாதவன் அவர் காலடியில் வணங்கி எழுந்தான். மாமுனியே, என் சிந்தையெல்லாம் ராமதரிசனத்தின் மீதே உள்ளது. ராமதரிசனத்துக்கு வழி சொல்லுங்கள் என்று வேண்டினான். மாதவா, இறைவனை தரிசிக்க வேண்டுமானால் முதலில் நீ உன்னை அறிய வேண்டும். இறைவனும் உயிரும் வேறு வேறு அல்ல, எல்லாம் ஒன்றே. பிரம்மமே நீ, நீயே பிரம்மம். பிரம்மம் தூய்மையானது, அழிவற்றது, உருவம் இல்லாதது. பிரம்மத்தை உணர்ந்தால் அந்த ஆனந்தத்தை நீ அறிவாய். முதலில் அதற்கு முயற்சி செய் என்றார். மாதவனுக்கு அவர் சொல்வது விளங்கவில்லை. நம்மை ஏதோ திசை திருப்ப பார்க்கிறார் என்று சந்தேகம் கொண்டார். முனிவரே, என்னை திசை மாற்றாதீர்கள். தயவு செய்து ராமதரிசனத்துக்கு வழி சொல்லுங்கள் திரும்ப திரும்ப கெஞ்சினார். மாதவனின் வார்த்தைகள் லோமசரை கோபப்படுத்தின. முட்டாள் நீ, உனக்கு போய் உபதேசம் செய்தேனே. நான் சொல்வதை நம்ப மறுப்பவனே. காக்கைகள்தான் எதையும் சந்தேகிக்கும், யாரையும் நம்பாது, பயப்படும். நீயும் காக்கை போலத்தான் இருக்கிறாய். அதனால் நீ காக்கையாகவே மாறிப்போ என்று சாபமிட்டார். முனிவரின் சாபம் பலித்தது. அந்த நொடியே காக்கையாக மாறினார் மாதவன். மாதவன் பயப்படவில்லை, பதறவில்லை, கோபம் கொள்ளவில்லை. சாபத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டார். லோமசரை வணங்கிவிட்டு ராமஜபத்துடன் வானில் பறக்கத் தயாரானார். மாதவனின் பொறுமை லோமசரின் மனத்தை மாற்றியது. கோபம் தணிந்தது. மாதவா, வருத்தப்படாதே. நடந்தது எல்லாம் நன்மைக்குத்தான்.
நீ கொண்ட ராமபக்தி உன்னை யுக யுகங்களுக்கும் கரை சேர்க்கும். ஆசைகள் அறுத்தவனே, விரும்பிய உருவத்தை எடுக்கும் சக்தி இனி உனக்கு கிடைக்கும். நீ விரும்பும்போது மட்டுமே மரணம் உன்னிடம் வரும். காலம், கர்மம், மாயை போன்ற துன்பங்கள் உனக்கு கிடையவே கிடையாது என்று வாழ்த்தி வழி அனுப்பினார். காகவடிவாக மாறிய காகபுசுண்டர் அதன்பின் பல யுகங்கள் கண்டார். ஒவ்வொரு பிரளயத்தின் போதும் எல்லாம் அழியும். அப்போது காகபுசுண்டர் ஆகாயத்தில் சென்று தன் யோக சித்தியின் மூலம் அசையாமல் நின்றிருப்பார். பிரம்மன் மீண்டும் உலகை சிருஷ்டி செய்யும்போது மறுபடி கீழிறங்கி தன் இருப்பிடத்துக்கே வந்துவிடுவார். காகபுசுண்டர் தன் வரலாறு முழுவதும் சொல்லி முடித்தார். வசிஷ்டர் இன்னும் வியப்பிலிருந்து விடுபட முடியாதவராயிருந்தார். காகபுசுண்டரை கைலைமலைக்கே அழைத்துச் சென்றார். காகபுசுண்டர் சிவபெருமானின் சந்தேகங்களுக்கு விரிவாக விடையளித்தார். அனைத்தையும் கேட்டு மகிழ்ந்த சிவபெருமான் காகபுசுண்டரிடம், காகபுசுண்டரே, நீர் பெற்ற ஞானம், பக்தி, கல்வி அனைத்தும் மக்களைச் சேரும்படி, அவர்களை அறியாமையிலிருந்து மீட்கும்படி நூல்கள் எழுத வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதன்படியே காகபுசுண்டர் ஏராளமான நூல்கள் எழுதினார். காகபுசுண்டன் பெருநூல் காவியம், காகபுசுண்டர் மெய்ஞான விளக்கச் சூத்திரம், ஞானகாவியம், உபநிடதம், ஞானக்குரல் போன்ற நூல்கள் இப்போதும் நம்மிடையே இருக்கின்றன. காகபுசுண்டரின் மனைவி பகுலாதேவி என்பவர். இவர்கள் தம்பதி சமேதராக கள்ளக்குறிச்சி தென்பொன்பரப்பி கிராமத்தில் ஜீவசமாதி அடைந்தார்கள். ஆனால் திருஞான சம்பந்தருக்கு திருமணம் நடந்தபோது அங்கு உண்டான ஜோதியில் கலந்து காகபுசுண்டர் முக்தியடைந்தார் என்றும் சொல்லப்படுகிறது.